கலைப்புலி தானுவின் தயாரிப்பில் பா ரஞ்சித்தின் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் படம் கபாலி. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை மலேசியா படப்பிடிப்பை முடித்துவிட்டு தற்போது மீண்டும் சென்னையில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. சென்னை ECRல் உள்ள தனியார் இடத்தில் கபாலி படக்குழுவினர் முகாமிட்டுள்ளனர். கபாலி படத்தில் மலேசியா போர்ஷனில் வில்லனாக நடிப்பதற்காக சீன நடிகர் ஜெட்லியை அணுகினார்கள். கபாலி படத்தில் நடிக்க அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தற்போதைய கமிட்மெண்டை காரணமாக காட்டி ஜெட்லி கபாலி படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம். எனவே ஜெட்லிக்கு பதிலாக தைவான் நடிகரான வின்ஸ்டன் சாவ் நடிக்கிறார். 1911 என்ற சைனீஸ் படத்தில் ஜாக்கி சானுடன் இணைந்து நடித்திருக்கிறார் வின்ஸ்டன் சாவ். இது தவிர மலேசியன் நடிகர் ரோசியம் நார் என்பவருக்கு வில்லனாக நடிக்க உள்ளார். வின்ஸ்டன் சாவ் மற்றும் ரோசியம் நார் ஆகிய இரண்டு புதிய இன்டர்நேஷனல் வில்லன்கள் கூட ரஜினி மோத இருக்கிறார். சில தினங்களில் ECRல் நடக்கவிருக்கும் கபாலி படப்பிடிப்பில் இவர்கள் இருவரும் ரஜினியுடன் மோதவிருக்கிறார்களாம்.